ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த ஏஎல்பி எக்ஸாமில் கேட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் மேம். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் ஆன் ஆப்ஜெக்ட் இஃப் இட்ஸ் மாஸ் இஸ் 10 kg அண்ட் அசிலரேஷன் இஸ் 2.5 m/s. ஓகேவா? ஸோ ஒரு பொருள் இருக்குது, அதோட நிறை பார்த்தீங்கன்னா 10 kg, அதில் செலுத்தக்கூடிய விசை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முடுக்கம் வந்து எவ்வளோன்னா 2.5 m/s. இந்த கொஷின் ஏற்கனவே நம்மளோட சயின்ஸ் கோர்ஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? m×a. ஓகேவா? ஸோ அப்போ F=, நிறை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ மாஸ் வந்து 10 kg. ஓகே, ஸோ இங்கே முடுக்கம் வந்து 2.5. அப்போ 10 × 2.5 உங்களுக்கு என்ன வரும்? 25 N கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒய் டூ த ஸ்டார்ஸ் ட்விங்கிள், நட்சத்திரங்கள் ஒளிர காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிவிலகல், அட்மாஸ்பியரிக் ரெஃப்ரக்ஷன். ஓகேவா? ஸோ வளிமண்டல ஒளிவிலகல் காரணமாக தான் நட்சத்திரங்கள் வந்து என்னவாகுது? ஒளிருது. ஓகேவா? ஸோ ட்விங்கிள் ஆகுது, ஸோ நட்சத்திரங்கள் வந்து மின்னுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் டஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் வென் இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர்? ஓகேவா? ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து வாட்டர் கூட வினைபுரியும் போது என்ன கிடைக்கும் நமக்கு? இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, HClங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், H2Oங்கிறது நீர். ஓகே, இது ரெண்டும் வினைபுரியும் போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் H2O கூட அப்படியே வினைபுரியும். அப்படி வினைபுரியும் போது இங்கே இருக்க ஒரு H, அங்கே 2 H இருக்கா? அப்போ H3O+ அயனி, அதாவது ஹைட்ரோனியம் அயனி பிளஸ் குளோரின் அயனியாக கிடைக்கும். H3O+ அயனி பிளஸ் Cl- அயனியாக வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் மெட்டல் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர்? ஓகேவா? ஸோ எந்தெந்த மெட்டல் வந்து கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெட்டல் வந்து ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், லித்தியம். ஓகேவா? ஸோ ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் வந்து ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி மெக்னீஷியம் ஹைட்ராக் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், நம்ம ஏற்கனவே நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த அட்டாமிக் நம்பர் இஸ் டிடர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் டேஷ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஒன் ஆட்டம், ஒரு தனிமத்தின் அணியன் வந்து எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அணுவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்களின் எண்ணிக்கை. ஸோ அதுதான் என்னது? அந்த தனிமத்தோட அணியன். ஒரு தனிமத்தோட அட்டாமிக் நம்பர்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தனிமத்தோட அணியன்கிறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்களின் எண்ணிக்கையை வச்சு தீர்மானிக்கும். ஏற்கனவே நம்மளோட சயின்ஸ் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் தான் இது எல்லாமே. இந்த கொஸ்டினில் பாருங்கள், பேலன்ஸ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை சமன்படுத்த வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே காப்பர் கொடுத்துருக்காங்க, நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் வினை புரிஞ்சு இந்த பக்கம் வலது பக்கத்தில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை நல்லா கவனிங்க. இந்த வலது பக்கத்தில் கடைசி இருக்கிறத பாருங்கள், 4H2O இருக்குது. அப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது வலது பக்கத்தில்? 4×2 = 8 ஹைட்ரஜன் இருக்கா? 8 ஹைட்ரஜன். ஓகே, ஸோ 4×2 = 8 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே இடது பக்கத்தில் பாருங்கள், பீன் கொடுத்துருக்காங்களா, HNO3 பக்கத்தில் ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ அது பக்கத்தில் பீன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் எனக்கு 8 இருக்குது, வலது பக்கத்தில் 8 இருக்குது. அப்போ இடது பக்கத்தையும் நான் 8 மாற்றணும் அப்படின்னா அந்த பி இருக்க இடத்துல நான் 8 போட்டால் எனக்கு 8 மாறிடுமா? அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி பாருங்கள், பிக்கு வந்து 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சியையும் டியையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி ஆப்ஷன் ஏயும் பியும் தான் என் கையில் இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள், வேறு என்ன ஈஸியாக எலிமினேட் பண்ணலான்னு, இங்கே NO3 இருக்குது. அப்போ அந்த பிக்கு பதிலாக நான் 8 போட்டேன்னா 8HNO3 இருக்கும். அப்போ 8N இருக்கும். அப்போ இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 8N இருக்கும். ஓகேவா? ஸோ வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து கம்மியாக இருக்குது. இங்கே டி பக்கத்தில் ஒரு என் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா NO3 2 இருக்கா? அப்ப என்னோட வேல்யூஸ் வந்து 2 இருக்கு. ஓகே, நாளைக்கு என்னோட லேப்டாப் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டீடைலா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ என்னோட வேல்யூ என்ன இருக்கு? 2 மட்டும் தான் இருக்கு. எனக்கு 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ என்ன நான் 8 மாற்றணும். அப்போ 8 மாற்றினா நான் என்ன பண்ணலாம்? இந்த சியும் முன்னாடி ஒரு 3 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 போட்டேன்னா எனக்கு என்னவாகும்? 3 வந்து எனக்கு 3×2 இங்கே வந்து 6 ஆகிரும். அப்படி தானே இங்கே N2 இருக்குது, வெளியில் 2×2 போட்டிருக்காங்களா? அப்போ 3×2 = 6 ஆயிரும். இந்த எண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு 2 போட்டுடலாம். ஓகே, ஸோ 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2N1 இருக்கும். அப்படி தானே? ஸோ அப்போது இங்கே டி ஆப்ஷன் பி பாருங்கள், டியோட வேல்யூ 1 இருக்குது. ஆப்ஷன் ஏல டியோட வேல்யூ 2 இருக்குது. ஆப்ஷன் பியை நான்
எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் இதில் போட்டு பாருங்க, அது கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியதையும் அந்த பக்கம் இருக்கக்கூடியதையும் சமன்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ 4H2O இருக்கா, ஸோ 8 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இது முன்னாடி 8 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நைட்ரஜனை கவுண்ட் பண்ணுங்க, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த பக்கம் 3 போடும்போது 3Cu இருக்கும். அதுக்கப்புறம் ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணிடலாம், 3 மாத்திரலாம். ஓகே, ஸோ நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதில் பெண்ணை வச்சு என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபைனலாக பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து பாருங்க, விச் பார்ட் ஆஃப் த செல் இஸ் ஏடிபி ப்ரொடியூஸ்டு. ஓகேவா? ஸோ செல்லில் எந்த பார்ட்டில் ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாவில். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்களின் சக்தி நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு எதை சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லுவோம். ஸோ இங்கே தான் என்ன ஆகும், ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடுத்து பாருங்க, வாட் டு த கிரானியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் கம்பைன் டு ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நர்வ்ஸும் சேர்ந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து உருவாகும். ஓகே, விச் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன். ஓகேவா? ஸோ ஒரு பொருளோட நிலையை பொறுத்து நாம் என்ன ஆற்றல் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலை ஆற்றல் சொல்லுவோம். பொசிஷனை பொறுத்து சொல்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே அதோட இயக்கத்தை பொறுத்து சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பொருளோட இயக்கத்தை பொறுத்து, அதோட திசை வேகத்தை பொறுத்து, ஓகேவா, அதோட திசை வேகத்தை பொறுத்து நம்ம சொல்றது வந்து கைனடிக் எனர்ஜி. அந்த பொருளோட நிலையை பொறுத்து சொல்றது வந்து நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிலை ஆற்றல்ங்கிறது MGH. ஓகேவா? ஸோ கைனடிக் எனர்ஜிங்கிறது இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல்ங்கிறது ஹாஃப் MV ஸ்கொயர். அதோட இயக்கம்னாலே அதோட திசை வேகத்தை பொறுத்து சொல்றது தான் என்னது, இயக்க ஆற்றல். ஓகே, விச் எனர்ஜி இஸ் எமிட்டட் ஃப்ரம் த பல்ப் ஆர் ஹீட்டர். ஓகே, ஸோ பல்பு ஹீட்டர்லேருந்து என்ன எனர்ஜி வந்து உமிழப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பல்பு வந்து என்ன பண்ணும், மின்சார ஆற்றலை வந்து என்ன ஆற்றலாக வெப்ப ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் மாற்றும், அப்படி தானே? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும் பல்பு. அதே ஹீட்டர் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மின்சார ஆற்றலை வந்து வெப்ப ஆற்றலாக மாற்றும், அப்படி தானே? இப்போ வீட்டிலலாம் ஹீட்டர் இருக்குது அப்படின்னா, சுவிட்சை போட்டோன்னே அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும், தண்ணி எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ணுவோம், அந்த கரண்ட் வந்து சூடு பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ அது ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஹீட்டரில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்சார எனர்ஜி வந்து வெப்ப ஆற்றலாக மாறுது. அதே பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மின்சார ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒளியாக மாறுது, அதாவது லைட்டாக மாறுது. அதுக்கப்புறமா அந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ண பிறகு தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். அப்போ அதில் ஒளி ஆற்றலும் இருக்குது, வெப்ப ஆற்றலும் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், விச் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் டஸ் நாட் ஒர்க் ஆன் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், பின்வரும் சாதனங்களில் எது அதன் செயல்பாட்டில் மின்னோட்டத்தின் காந்த விளைவு கொள்கையை உள்ளடக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் ஹீட்டர். ஓகே, ஸோ இப்போ மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டாரில் வந்து மின்சார ஆற்றல் வந்து என்னவாக மாற்றப்படுதுன்னா இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது. அதே ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றலை வந்து மின்சார ஆற்றலாக மாற்றுவாங்க. ஹீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக மாறும். ஓகேவா? ஸோ மின்னோட்டம் வந்து வெப்பமாக மாறும். அடுத்து பாருங்கள், வாட் டைப் ஆஃப் கொலைடல் சொல்யூஷன் இஸ் ஃபாக். ஓகேவா? ஸோ ஃபாக்னா என்னதுன்னா, அந்த பனிமூட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, பனி. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலைடல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஃபாகுங்கிறது என்ன கொலைடல் சொல்யூஷன்னா, லிக்யூட் இன் கேஸ், கேஸில் இருக்கக்கூடிய லிக்யூட். ஓகேவா? ஸோ வாயுவில் திரவம் இருக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடு பனி. வாயுவில் திரவம் இருக்கக்கூடிய ஒரு கூழ் அமைப்பு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடு பனி. What do genetic traits டிபெண்ட் ஆன்? ஸோ இந்த மரபியல் பண்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், யாருக்கிட்ட இருந்து வரும். ஓகேவா? ஸோ மரபியல் பண்புகள் வந்து அம்மா கிட்ட இருந்து வருமா இல்லை அப்பா கிட்ட இருந்து வருமா, ஃபாதர் இல்லைனா மதரா இல்லைனா ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே வரும், அப்படி தானே? ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அம்மாவோட பண்புகளும் இருக்கும், அவங்க கிட்ட அப்பாவோட பண்புகளும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஃபார்முலா ஆஃப் ஆல்கேன். ஓகேவா? ஸோ ஆல்கேனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஆல்கேன் இல்லைனா பேராஃபின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வாய்ப்பாடு என்ன CnH2n+2. ஓகே, ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.
அடுத்து பாருங்க, ஒயர் ஆஃப் 10 meter லென்த் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வாட் வில் பி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 meter ஒயர். ஒரு ஒயர் இருக்கு, அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 meter, ஓகேவா? ஸோ அதோட மின்தடை வந்து ஆறுன்னு சொல்றாங்க, ஓகேவா? 10 meter ஒயரோட மின்தடை ஆர் அப்படின்னா 5 meter ஒயரோட மின்தடை என்ன? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோடது நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ் இன்டி எல் டிவைடட் பை ஏன் நமக்கு தெரியும், அப்படிதானே? ஸோ அப்போ 10 meter பார்த்தீங்க அப்படின்னா 6, அப்போ 5 meter என்ன இருக்கும்? அதுல பாதி இருக்கும், அப்போ 6/2. ரொம்ப சிம்பிள், கால்குலேஷனே வேண்டாம். 10 meter 6 அப்படின்னா 5 meter எவ்வளோ இருக்கும்? 6/2 இருக்கும், ஓகே? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரியாக்ஷன் ஆஃப் ஸ்லேக்டு லைம் அண்ட் குளோரின் கிவ்ஸ், ஓகேவா? ஸ்லோ ஸ்லேக்டு லைம்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அது குளோரின் கூட வினை புரியும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் வந்து கிடைக்கும், அதாவது கால்சியம் ஆக்சி குளோரைடு பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்கும், ஓகே? ஸோ இதில் என்ன பாருங்க, CaOH ஆஃப் 2 இருக்கா, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் இருக்கக்கூடிய CA, அதுக்கப்புறம் ஓ இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், அந்த ஓ. ஸோ அந்த ஓ, அதுக்கப்புறம் இந்த குளோரின், இது மூணும் அப்படியே சேர்ந்துடும், ஓகேவா? ஸோ இந்த CaO, அதுக்கப்புறம் இந்த குளோரின், இது மூணும் சேர்ந்து கால்சியம் ஆக்சி குளோரைடாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O இருக்கும், ஓகேவா? ஸோ மீதி பார்த்தீங்க அப்படின்னா 2H 1O மிச்சம் இருக்கும். இங்கே நல்லா பாருங்க, கால்சியம் வந்துடுது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு OH 2 இருக்கா, OH 2 இருக்கா, OH 2 இருக்கா, அப்போ O2H2 அர்த்தம், அப்படிதானே? O2H2 தான் OH போட்டு பிராக்கெட் போட்டு 2 எழுதியிருக்காங்க. அப்போ இது எப்படி வரும்னா CaOCl2, கால்சியம் ஆக்சி குளோரைடு பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கால்சியம் ஆக்சி குளோரைடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். அடுத்து பாருங்கள், பேரியம் குளோரைடு அலுமினியம் சல்ஃபேட்டோட ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் பேரியம் குளோரைடும் அலுமினியம் சல்ஃபேட்டும் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும், அதான் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடு பேரியம் சல்ஃபேட் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய பேரியமும் இங்கே இருக்கக்கூடிய சல்ஃபேட்டும் சேர்ந்துக்கிடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்க அலுமினியமும் குளோரினும் சேர்ந்து அலுமினியம் குளோரைட் வந்து உருவாகும், குளோரைட், ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஹார்மோன் ஃபவுண்டின் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ், ஓகேவா? பழங்கள்லையும் பூக்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைட்டோகைனின், ஓகேவா? வாட் இஸ் நாட் செக்ரிகேட்டட் பை த ஸ்டோமக், ஓகேவா? ஸோ வயிற்றில் சுரக்கப்படாத திரவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெப்சின் நொதியும் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே எதில்? வயிற்றில் சுரக்கக்கூடியது. அதே சலைவாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உமிழ் நீரில் வந்து சுரக்கக்கூடியது, ஓகேவா? உமிழ் நீரில் சுரக்கக்கூடிய ஒரு நொதி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவா, ஓகேவா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் ALP எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், ஓகே? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மேம். NTPC எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், அடுத்து எனக்கு RPF எக்ஸாம் இருக்குது. இதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999. கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் வந்து டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர், ஓகே? ஸோ இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் உங்களுக்கு NTPC-யோட டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்லை ALP-யோட டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு RPF-ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க, ஓகேவா? ஸோ நான் எந்த ஒரு கிளாஸுமே என்னால் போக முடியாது, நான் வீட்டில் உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் தான் நான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் வந்து ALP எக்ஸாமில் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா 3 ஷிஃப்ட்டும் மொத்தமாக சேர்த்தாலே 30 கொஷின் தான் வரும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 10-10 கொஷின் தான் கேட்பாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் இது என்னென்ன டாப்பிக்கில் கேட்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வர ஷிஃப்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி RPF எக்ஸாம் போனாலும் சரி, அடுத்து NTPC எக்ஸாம் போனாலும் சரி, அதுக்கு இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.